ஹாய் மக்களே, வணக்கம். நான் ரேடியோ சிட்டி ஆர்ஜி ஆனந்தி. இன்னைக்கு நம்ம கூட மியூசிக் டைரக்டர் சத்யா அவர்கள் ஜாயின் பண்ணிருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சோ எப்படி போச்சு உங்களோட குவாரண்டைன் டேஸ் எல்லாம்? ஏன்னா எல்லாரும் வந்து இந்த 2020 பாதி நாள் வீட்டுக்குள்ளேயே தான் ஓட்டி இருக்கோம். சூப்பர் சூப்பர். இந்த நாட்கள் எப்படி போச்சுன்னு சொல்லுங்க சார். எனக்கு ஆல்வேஸ் குவாரண்டைன் தான். எல்லா மியூசிஷியனுக்கு வந்து எப்பவுமே என்ன ஸ்டுடியோல இருக்கிறவங்க எல்லாம் எப்பவே அதேதான். பட் ரொம்ப இந்த குவாரண்டைன்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கத்துக்காத விஷயங்கள்லாம் கத்துக்கிறதுக்கு நல்ல டைம் கிடைச்சிது. அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு டைம் இருந்ததா நான் நினைக்கிறேன். ஓகே சார். சோ இப்போ எல்லாரோட ஃபேவரட்டான ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லலாம், த்ரிஷா மேமோட ராங்கி படத்துல நீங்க வந்து மியூசிக். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல வர்க் பண்ண ஃபீலிங் எப்படி இருக்கு? கண்டிப்பா எனக்கு வந்து த்ரிஷா மேமோட இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ஃபர்ஸ்ட் சாங் வந்து கண்டிப்பா அது ஒரு ஒரு எவர் கிரீன் சாங்கா இருக்கணுன்றது மட்டும் எப்பவுமே இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவிங்லாம் அவ்வளோ இருக்கு, அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களோட மூவிஸ்ல வர சாங்ஸ் எல்லாமே பயங்கர ஹிட்டு. ஸோ அதனால வந்து சாங் வந்து ரொம்ப நல்ல சாங்கா எப்படியாவது ஒரு நல்ல ஒரு சாங் கொடுக்கணுன்றது இருந்துச்சு. அது இல்லாமல் டைரக்டர் சரவணனோட காம்பினேஷன்ல எப்பவுமே அது ஒரு நல்ல ஒரு சிங்க் ஆகும் எனக்கும் அவருக்கும். சூப்பர் சார். சார் சொல்லுங்க, பனித்துளி அப்படின்ற ஒரு சாங் வந்து இப்ப லூப்ல கேட்டுட்டே இருக்கோம் நாங்க. அப்படிப்பட்ட ஒரு மெலடியா இருக்கு. சோ அந்த சாங் பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார். சாங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் அதான் எப்பவுமே டைரக்டரோட இன்புட்ஸ் தான் நமக்கு அந்த சாங்களை நம்ம கம்போஸ் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறது. அவங்களோட அந்த ஸ்டோரி லைன் அண்ட் ஆல்சோ அவர் வந்து எப்பவுமே டைரக்டர் வந்து அந்த சாங்குக்கு உண்டான அந்த லீடெல்லாம் ரொம்ப அழகா சொல்லிட்டே வருவார். ஒரு ஸ்டோரியை வந்து சொல்லிட்டு இந்த சாங்குக்கு என்னென்ன விஷுவல் பண்ண போறேன்ட்டு ரொம்ப ப்ரீ பிளான்டா ரொம்ப பர்ஃபெக்டா எல்லாத்தையுமே வந்து ஒரு ரைட்டிங்லேயே வச்சிருப்பாரு. ஸோ எனக்கு வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி விஷுவல்ஸ் வந்து தூரத்துல இருக்கிற மாதிரியான ஹீரோன்ற இன்னொரு பிளேஸ்ல இருக்காரு, இவங்க வந்து இங்க இருந்து சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ஸ்டோரி ரொம்ப சொல்லக்கூடாது, அதனால நான் அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கேன். சோ பிளேபேக் சின்மை கூட வர்க் பண்ணிருக்கீங்க இந்த பாட்டுல. சோ அவங்க எப்படியுமே வந்து அல்டிமேட்டான வேரியேஷன் காட்டுவாங்க ஒவ்வொரு பாட்டுக்கும். சோ அவங்க கூட வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. சின்மையோட நான் ஆக்சுவலா இது வந்து எனக்கு வந்து செகண்ட் சாங், அவங்களோட நான் பாடுற சாங் இது வந்து செகண்ட். ஃபர்ஸ்ட் மூவிலே சொட்ட சொட்ட நினைவு வைத்தாய் நானும் அவங்கள பாடியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் ரெண்டு பேர் சேம் டைரக்டர் சரவணன் சாரோட காம்பினேஷன்ல திரும்ப நாங்கள் பாடியிருக்கோம். சின்மை வந்து ஒரு வெர்சடைல் சிங்கர். அவங்களுக்கு வந்து வெறும் மெலடி தான் அப்படின்லாம் இல்லை. இப்போ சடனாக அரபிக்னா அரபிக் ஸ்டைலில் ஒன்று பாடுவாங்க. ஸோ வெஸ்டர்ன்னா ப்ராப்பர் அந்த வெஸ்டர்ன் டச்சோட பாடுவாங்க. ஃபாஸ்ட் நம்பர் கூட வந்து அந்த ஆட்டிடியூட்ல ரொம்ப அழகா பாடுவாங்க. இங்க சவுத்து நம்ம சவுத்துல வந்து ஒரு என்ன சொல்றது சவுத் இந்தியன் ஸ்ரேயா கோஷல் அப்படின்ட்டு நான் அவங்கள நினைக்கிறேன். எனக்கு ரஜினி சார் படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். அஜித் ஆசை இருக்கு. ஆசைகள் வந்து அளவில்லாமல் நிறைய இருக்கு, இருந்துட்டே இருக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா உங்களோட ஆசைகள் வந்து நினைவாகணும் அப்படின்னு எங்களோட வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். அண்ட் நீங்க நிறைய ஜேர்னல்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ எந்த ஒரு ஜேர்னருக்கு நீங்க மியூசிக் போடும் போது ரொம்ப உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டுவீங்க, அது எந்த ஒரு ஜேர்னரா இருக்கும்? அப்படிலாம் இல்லை, எந்த சாங் பண்ணாலும் அதுல ஒரு இன்வால்மெண்ட் கண்டிப்பா வேணும். ஸோ அது வந்து ஜேர்னர் பேஸ்டு இன்வால்மெண்ட்டா கண்டிப்பா இருக்காது. ஒவ்வொரு சாங்குக்குமே இன்வால்மெண்ட் இருந்தது சேம் தான். ஸோ அது அதோட அவுட்புட் வர வரைக்குமே நம்ம வந்து இன்ட்ரெஸ்டா பண்ணுவோம். ஸோ ஜேர்னர் பேஸ்ல அந்த இன்ட்ரெஸ்ட் நான் அந்த மாதிரி கிடையாது. இப்ப இந்த சாங்கா இப்போ பனித்துளி சாங் எடுத்தா கூட ரெண்டு ஒரு மெலடியா ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா அரபிக்ல ஜஸ்ட் அப்படியே டிராவல் ஆகும். செகண்ட் சரண்லாம் வந்து
ஜஸ்ட் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் ஃபீல்ல இருக்கும். ஓகே சார். நீங்க வந்து மியூசிக்கும் சூப்பரா பண்ணுவீங்க அண்ட் பிளேபேக் சிங்கிங்லயும் வந்து உங்களோட ஈடுபாடு எப்பவுமே நாங்க பாத்திருக்கோம். அண்ட் உங்களுக்கு மியூசிக் டைரக்டர் சத்யா பொறுத்த வரைக்கும் சிங்கர் சத்யாவா இல்லைன்னா மியூசிக் டைரக்டர் சத்யாவா, நீங்க வந்து யார வந்து அதிகமான ஒரு ஈடுபாடு காட்டுறதா நினைப்பீங்க? இல்ல நான் கம்போசரா தான் என்னோட கான்சென்ட்ரேஷன் இருக்கு. சிங்கிங்ன்றது வந்து அது ஓகே, இப்போ எனக்கு என்ன மாதிரி வருமோ அந்த மாதிரி ஜஸ்ட் கம்போஸ் பண்ணி பாடிக்கிறது. ரொம்ப ப்ரொஃபஷனல் சிங்கர் வந்து என்ன ஜானர் என்ன ஒரு டைப் ஆஃப் சாங்காக இருந்தாலும் அவங்க ஈஸியாக பாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான்லாம் அட்டெம்ப்ட் பண்ண முடியாது. ஸோ சிங்கிங்கிறத விட கம்போசிங்கில் தான் நான் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே சார். ஸோ இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து மியூசிக்கில் நிறைய ஆர்வம் எடுத்து பயங்கரமாக கற்றுக்குறாங்க, ஏன்னா சின்ன வயசுலேயே வந்து இப்போலாம் சூப்பராக பாட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரொஃபஷனலி. ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் மியூசிக் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு என்ன? ஒவ்வொருத்தரும் அவங்களோட இண்டிவிஜுவல் டேலண்ட், சாங்கா இல்லாம சோலோ பெர்ஃபார்மன்ஸா வேற வந்து எல்லாரும் ஏதாவது வீடியோஸ் போடுறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதுதான் எங்களுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனா இன்னும் நம்ம நல்லா பண்ணணும், இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு. பட் அவங்க எல்லாம் வந்து டெஃபினட்டா இப்போ வெறும் ஃபிலிம்ல தான் எல்லாரும் வந்து ஷோ கேஸ் பண்ணுன்ற அவசியமே இப்போ இல்லை. ஸோ அதனால அவங்கவுங்க சேனல்ல யூடியூப்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதுக்கும் ஒரு நல்ல இன்னும் ஒரு என்ன ரெகக்னிஷன் இன்னும் எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றது என்னோட ஆசை. அண்ட் சார் சொல்லுங்க உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் தான் என்னென்ன, அண்ட் அதை பத்தின விஷயங்கள் லைட்டா எங்களுக்கு ஹிண்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். டெஃபினட்டா ஆக்சுவலா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணியே இருக்கு, அதெல்லாம் வந்து இப்போ ரிலீஸ்க்காக வெயிட்டிங். அதில் வந்து ஒன்று பிரபுதேவா சாரோட ஒன்று பண்ணியிருக்கேன், தேல்னு ஒரு மூவி பண்ணியிருக்கேன், டைரக்டர் ஹரிகுமார் ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷனில். ஸோ அந்த மூவி வந்து ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அலேகான்னு ஒரு மூவி பண்ணியிருக்கேன், ஆரி வந்து பண்ணியிருக்காரு அதில். ஸோ அந்த மூவியும் ஃபினிஷ் ஆகிட்டு அதுவும் ரிலீஸ்க்கு வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் எழில் சாரோட 1000 ஜென்மங்கள்னு ஒரு மூவி, அது இல்லாமல் வந்து தீதும் நன்றும் ஒரு மூவி பண்ணியிருக்கேன், ஒரு 4 இயக்குனரில் வின் பண்ண ஒரு டைரக்டர். ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக அப்பர்ணா பாலமுரளி தான் ஹீரோயின் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மூவியும் வந்து ரிலீஸ்க்கு வெயிட்டிங்கில் இருக்குது. அப்புறம் சுந்தர் சி சாரோட 3 அரண்மனை வந்து அதுவும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் லைனப்பில் இருந்துட்டுருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நாங்களும் வந்து ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஏன்னா த்ரிஷா மேம் அண்ட் உங்களோட மியூசிக், ஸோ இந்த ஒரு காம்போ வந்து கண்டிப்பாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அண்ட் ஆல் தி பெஸ்ட் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் கண்டிப்பாக உங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து ஒரு சூப்பர் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எங்களோட வாழ்த்துக்களை கன்வே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ரேடியோ சிட்டிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.